நாடு முழுவதும் எம்பிபிஎஸ் பிடிஎஸ் உள்ளிட்ட மருத்துவம் சார்ந்த இளநிலை படிப்புகளுக்கான நீட் தேர்வு கடந்த மே 5 நடந்தது. இதில் முறைகேடுகள் நடந்ததாக புகார்கள் எழுந்தது. நீட் தேர்வுக்கு எதிராக 26 வழக்குகள் சுப்ரீம் கோர்ட்டில் தொடரப்பட்டன. வரும் 8 முதல் அனைத்து வழக்குகளையும் ஒன்றன் பின் ஒன்றாக விசாரிக்கப் போவதாக சுப்ரீம் கோர்ட் அறிவித்தது. தலைமை நீதிபதி சந்திரசூட், நீதிபதிகள் பார்த்திபாலா, மனோஜ் மிஸ்ரா அடங்கிய அமர்வு இந்த வழக்குகளை விசாரிக்க உள்ளது. இந்நிலையில் இளநிலை மருத்துவ படிப்புகளுக்கான அகில இந்திய இடஒதுக்கீடு கவுன்சிலிங்கை ஒத்திவைக்க வேண்டும் என சுப்ரீம் கோர்ட்டில் மாணவர்கள் தரப்பில் புதிய மனு தாக்கல் செய்யப்பட்டது. இதற்கு மத்திய அரசு நேற்று பதில் அளித்தது. பெரும்பாலான இடங்களில் நீட் தேர்வு சரியாகவே நடந்துள்ளது, அதனால் நீட் தேர்வை ரத்து செய்ய உத்தரவிடக்கூடாது என மத்திய அரசு கேட்டுக்கொண்டது. தேசிய தேர்வு முகமையும் இதே கருத்தை வலியுறுத்தியது. திட்டமிட்டபடி ஜூன் 6 அகில இந்திய இடஒதுக்கீட்டு கவுன்சிலிங் தொடங்கும் என தெரிவித்திருந்தது. மத்திய அரசு என்டிஏ தரப்பு கருத்தை ஏற்ற சுப்ரீம் கோர்ட் அகில இந்திய இடஒதுக்கீட்டு கவுன்சிலிங்கை ரத்து செய்ய உத்தரவிட முடியாது என அறிவித்தது. ஆனால் தேசிய தேர்வு முகமை அறிவித்தபடி இன்று அகில இந்திய இடஒதுக்கீட்டுக்கான கவுன்சிலிங் தொடங்கவில்லை. வரும் 8 நீட் வழக்குகளை சுப்ரீம் கோர்ட் விசாரிக்க ஆரம்பித்த பிறகு புதிய கவுன்சிலிங் தேதியை அறிவிக்க உள்ளோம் என தேசிய தேர்வு முகமை அறிவித்துள்ளது.